ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜ்மல் கான், உங்கள் பிஸ்மி கார் கன்சல்டிங்லேருந்து பேசுகிறேன். நம்மக்கிட்ட 1.5 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா, 80,000, 60,000, 40,000 இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் எல்லா காருமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோனில் இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட கார் என்ன ஸ்டாக் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் வாங்க, நமக்கு இன்றைக்கி ஒரு 2003 மாடலில் ஒரு அருமையான ஒரு சூப்பர் கார் நிற்கிது. அந்த கார் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 2003 ஃபியாட் பேலியோ, சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% ஃப்ரண்ட்டில் இருக்குது. பேக் டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70%ல் இருக்குது. மற்றபடி இந்த காரோட இன்டீரியர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. வண்டியோடைய இன்டீரியர் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி அதில் முக்கியமாக சீட் கவர் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர் வந்து உங்களுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது. பாடியோடைய அவுட்லுக்கில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் டயருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு சின்ன டென்ட்டும், அதே மாதிரி ஃப்ரண்ட் டயருக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டென்ட்டும் இருக்குது. அந்த டென்ட்டை நீங்கள் வச்சு ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரி செஞ்சு நீங்கள் ஓட்டிக்கிறலாம். இல்லை ஓட்டி பழகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்தது வாங்க இன்ஜின் ரூமை பற்றி பார்க்கலாம். இன்ஜின் ரூமை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் ரூமில் உங்களுக்கு ஆயில் எல்லாமே நான் புதுசாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில், கிளச் பிளேட் ஆயில், இன்ஜின் ஆயில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் மாற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா ரேடியேட்டர் ஃபேன் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சுற்றுற மாதிரி இல்லை, மேனுவலாக சுற்றுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக சுற்றுற மாதிரி செட் பண்ணி பார்த்தோம், அது முடியலை. பேட்டரி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வண்டியோட சிங்கிள் கிளிக்கில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேட்டரி கண்டிஷன் சூப்பராகவே இருக்குது. ஓகே, வாங்க இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கலாம், கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வண்டியை ஓட்டி காட்ட போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிங்கிள் கிளிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பேட்டரி கண்டிஷன் உங்களுக்கு எப்போயுமே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ரேடியேட்டர் ஃபேன் வந்து மேனுவலாக செட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ரேடியேட்டர் ஃபேன் சுவிட்ச் வந்து நீங்கள் இப்படி இழுத்து விட்டால் தான் ரேடியேட்டர் ஃபேன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை நான் மூவ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வண்டிக்குள்ளே சீட் கவர் எல்லாமே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ 800 மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வண்டி நல்ல ஸ்பேஸு, 3 பேர் தாராளமாக உட்காந்து போகிற மாதிரி இருக்குங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டியில் வந்து ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி வண்டியில் வந்து 4 விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் விண்டோ தான், பவர் விண்டோ 4 ஒர்க் ஆகும். ரைட் சைடில் மட்டுமே வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணினா ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ 800 கூட உங்களுக்கு பெருசாகவே இருக்குது. 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் பிக்கப் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி வண்டியில் வந்து உங்களுக்கு போகும்போது நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு இப்போ வந்து 40க்கு மேலே ஸ்பீடில் போய்கிட்டுருக்கு. அப்படியே படிப்படியாக போகும்போது 60 இந்த மாதிரி 80 ஸ்பீடில் கூட நீங்கள் போகலாம். வண்டி நார்மலாக வந்து ஓட்டி பழகிறவங்களுக்கு ஒரு 40-50 ஸ்பீட்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓட்டி பழகிக்கலாம். மற்றபடி நல்லா ஓட்டுறவங்களுக்கு, நல்ல ஸ்பீடில் ஓட்டுறவங்களுக்கு வந்து வண்டி 80-100 கூட நீங்கள் ஓட்டலாம். உங்களுக்கு ஸ்மூத்தாகவே வண்டி போகும், உங்கள் வண்டி எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2003 ஃபியாட் பேலியோ. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வண்டி வச்சு ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சு ஓட்டிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஓட்டி பழகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் தேவையில்லை, லோக்கலே நீங்கள் ஓட்டி பழகிக்கிறலாம். இந்த வண்டிக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபா, நெகோஷியபிள் கிடையாது, ஃபிக்ஸ்டு ரேட் மட்டும்தான். உங்களுக்கு ஃபர்தராக வண்டியோட டீட்டெயில் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பர், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் வண்டியோட டீட்டெயில் பற்றி கேட்டுக்கலாம்.